ரியோவோட அடுத்த படத்துக்காக அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வெயிட்டிங். கலகல பேச்சு, நையாண்டி சிரிப்பு அப்படின்னு இருக்க ரியோ கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சன்மியூசிக் ரியோ அப்படின்னா தெரியாதவங்களே இல்லை. தன்னுடைய வித்தியாசமான தனித்துவமான ஆங்கரிங் திறமை மூலமாக ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைந்த ரியோ இப்போ வெள்ளித்திரையில் ஹீரோ. குறிப்பாக இளம் வயதினர் மத்தியில் அதிகம் கவனிக்கப்படுபவராக வலம் வந்துட்டுருக்காரு ரியோராஜ். விஜய் தொலைக்காட்சியில் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் தொடரில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ரியோ அந்த வாய்ப்பை அப்படியே பயன்படுத்திக்கிட்டு சன்மியூசிக் பக்கம் ஒதுங்கிட்டாரு. சன்மியூசிக்கில் ரியோவுக்கு ஏகப்பட்ட பெண் ரசிகைகள் உருவானாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி விழாக்கள், நடன விழாக்கள்னு எல்லாத்துலேயுமே ரியோவோட முகம் தென்பட ஆரம்பிச்சுது. ஆங்கரிங்கை தொடர்ந்து நடிப்புலையும் ஆர்வம் காட்டிய ரியோ விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியலில் 3வது சீசனில் சரவணனாக நடித்தார். அந்த தொடர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ரியோராஜ் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பரிச்சயமான ஒரு முகமாக மாறிட்டார். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சின்ன திரையில் இருந்து வெள்ளித்திரைக்கு பல நடிகர் நடிகைகள் போயிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக விஜய் தொலைக்காட்சியில் பணிபுரிஞ்சு வந்த பல கலைஞர்கள் தற்போது சினிமாவில் வந்துட்டுருக்காங்க. சிவகார்த்திகேயன் தொடங்கி தொகுப்பாளினியாக இருந்த ஜாக்குலின், ரக்ஷன் வரைக்கும் தமிழ் சினிமாவில் கால் பதிச்சிட்டாங்க. அந்த வகையில் ரியோவும் ஹீரோவாக களத்தில் இறங்கிட்டார். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா படத்தின் மூலமாக சினிமாவில் நாயகனாக அறிமுகமானார். தொடர்ந்து பல படங்களில் நடிச்சிட்ருக்காரு. ரியோவோட இந்த வெற்றி கண்டிப்பாக அவரோட கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றின்னு தான் சொல்லணும். சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த ரியோ ஆரம்பத்தில் ஆங்கரிங் வாய்ப்புக்காக பல இடங்களுக்கு அலைஞ்சிருக்காரு. வாய்ப்பு கிடைச்சாதானே சாதிக்க முடியும்னு நண்பர்கள்கிட்ட பல முறை மனம் திறந்து பேசியிருக்காரு. இதற்கிடையில் தன்னுடைய காதலி ஸ்ருதியையும் ரியோ கரம் பிடிச்சாரு. இப்போ அப்பாவும் ஆயிட்டார். காதல் மனைவி ஸ்ருதியை ரியோ கல்லூரி காலத்தில் இருந்தே காதலிச்சுட்டு இருந்தார். ஆரம்பத்தில் நல்ல நண்பர்களாக இருந்த இவங்க அதுக்கப்புறம் திருமண பந்தத்தில் இணைஞ்சிருக்காங்க.